ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே நம்பர் 133. சாரி என் மூக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கோல்டாக எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ யா, இன்னைக்கு 26th of April 2022. இன்னைக்கு வந்து நம்ம அந்த சாரி இன்னைக்கு வந்து நம்ம எப்படி வந்து எம்ப்ளாயர்ஸ்னால ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் கல்ச்சர் அவங்க ஆர்கனைசேஷனில் கிரியேட் பண்ணுறத பற்றி நம்ம அந்த சீரீஸை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டிப்பு என்ன அப்படின்னா வந்துட்டு, நம்ம எனி ப்ரோக்ராம் நீங்கள் கிரியேட் பண்ணுறது, முந்தானேத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணணும்னு பேசணும், அப்போ நேற்று வந்து ரிவார்டபிள் ப்ரோக்ராம்ஸாக கிரியேட் பண்ணணும்னு பேசணும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு இன்சைட், இது கூடவே என்ன பண்ணணும்னா சஸ்டைனபிள் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு, ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, செம்மையாக சூப்பராக நடக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லேட் ரிலவெண்ட்டாக இருக்குது, எல்லாத்தினாலையும் வந்து பண்ண முடியுது, அச்சீவபிளாகவும் இருக்குது, ரொம்ப சூப்பராக நடக்குது, ரிவார்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம், எஃபர்ட், மணி எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும் பொழுது, ஜஸ்ட் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா, அட்லீஸ்ட் வந்து ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், அமைதியாயிடுச்சு, எதுவுமே நடக்கலை. அப்படி இல்லாம நீங்க வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்டா சஸ்டைனபிளா கொஞ்சம் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுங்க. ஓகே, எப்படி பண்ணலாம்? மேபி வந்து சில இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்க அப்படின்னா அதை வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் ரெகுலரா கன்சிஸ்டண்டா வந்து ஒரு ஒரு ஆர்வத்தோட நடத்தணும். அது வந்து ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி, ஐயோ ஒரு ஒரு டிக் பாக்ஸ் பண்ணுமே அப்படிங்கறதுக்காக பண்ணாதீங்க. நீங்க அந்த இன்வால்மெண்ட் வந்து நீங்க எவ்வளவு தூரம் எஃபர்ட் போடுறீங்கிறத வந்து டீமுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருங்க. ஓகே, ஸோ டெஃபினட்டாக கன்சிஸ்டண்ட்டான ஒரு லாங் டேர்ம் சஸ்டைனபிளாக பண்ணுங்கள், அது ஒன்று பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சரி நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறேன், இயர்லி ஒன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படி பண்ணாமல் ஃப்ரீக்குவன்சி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அந்த அந்த டச் விட்டு போகாமல் இருக்கும். முடிஞ்சதுன்னா வந்துட்டு அவங்கள வந்துட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோம் இல்லையா, டெய்லியும் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கணும். எப்படி வந்து ஆஃபீஸுக்கு போனாலே வந்து ஒர்க் பண்ணுறது வந்து டெய்லி விஷயம் தானே, என்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னு தெரியாது மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராஜெக்ட் இப்போ பண்ணுறது மட்டும் தான் தெரியும், பட் ஃபியூச்சரில் வரப்போகிறது வந்து மேபி பைப்லைன் லைட்டாக தெரியும், அதுக்கு மேலே என்னங்கிறது தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ பட் ஆனால் ஸ்டில் வந்து வி பிலீவ் தட் தேர் வில் பி சம்திங் வி வில் பி டூயிங் அட் ஒர்க், இட் வில் பி சேலஞ்சிங் மீ, என்னை வந்து சேலஞ்ச் பண்ணுவோம், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நான் கற்றுப்பேன், அப்புறம் வந்து நான் நல்லா வந்து என்னோட ஸ்கில்ஸை எக்ஸிபிட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒர்க் வைஸில் எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட்டோட தானே ஒரு டீம் மெம்பர்ஸ் உள்ளே வரோம். நம்மளும் வந்து ஒரு வேளை நீங்களும் வந்து என்ன மாதிரி வந்து ஒரு எம்ப்ளாயாக முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம். அதே மாதிரி தான் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கும்ப்பா, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்கும்ப்பா, ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஆக்டிவிட்டி கன்சிஸ்டண்டாக நமக்கு இருந்துகிட்டே இருக்கும்ப்பா, நம்ம எம்ப்ளாயர் வந்து நமக்கு பண்ணுவாங்க, நம்ம மேனேஜ்மெண்ட் டீம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும், வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் நமக்கு ஆப்ஷனில் சூஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணும். அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து சஸ்டைனபிளாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு அட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து மேபி வந்து அப்டேக்னு சொல்லலாம், இல்லை அடாப்ஷன் சொல்லலாம், மேபி கொஞ்சம் லைட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் போக 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 வந்து அந்த ஜேர்னி வந்து அந்த அந்த பெனிஃபிட்ஸ் வந்து பண்ணுறவங்களை பார்த்தும் பண்ணுறவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியும் மற்றவங்க பண்ணாதவங்களும் உள்ளே வருவாங்க. ஓகே, ஸோ மேக் இட் டு அ லாங் டேர்ம், மேரத்தான் மாதிரி. ஓகே, இம்மீடியட்லி ஜஸ்ட் ஒரு ஒரு 100 meters ஓடிட்டு 42 kilometers ஓடிட்டு மெடல் கொடுங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ லெட் இட் கோ, லெட் த ப்ராசஸ் கோஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களுக்கான ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கான எஸ் அன் எம்ப்ளாயரா, எஸ் அ லீடரா உங்களுக்கான ரிவார்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் மூலமா. ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு முடிக்கிறோம், நாளைக்கு இன்னொரு இன்சைட்டோட சந்திக்கலாங்க. ஓகே, நன்றி, வணக்கம், பாய் பாய்.